தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வருகின்ற 12 கூடுகிறது. 19 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பாண்டில் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரை இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ரவி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி சென்றார். இந்த பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் உரை தொடர்பான முதலமைச்சரின் தீர்மானத்தை தொடர்ந்து ஆளுநர் வெளியேறியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அதற்கு பிறகு அரசுடனான உரசல் போக்கு நீடித்ததால் பல மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தார். அரசு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். இதனிடையே அண்மையில் கேரள சட்டப்பேரவையில் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் மாநில அரசின் உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறியதும் சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. வரும் 11 சென்னை வரும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவுடன் ஆலோசனை நடத்துகிறார். மத்தியில் ஆளும் பாஜக மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. அந்த வகையில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த தேசிய தலைவர் JP நட்டா வரும் 11 சென்னைக்கு வருகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மக்கள் யாத்திரையில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெறும் பாஜக தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்துகிறார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுக்களைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் இதில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை நட்டா வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினமே பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய பாஜக அரசு கண்டித்து லடாக்கில் மக்கள் நடத்திய பேரணி காட்சிகள் தான் இவை. தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி லடாக்கில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. பழங்குடியினர் அந்தஸ்து வழங்கக்கூடிய அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். லே மற்றும் கார்கிலுக்கு தலா 1 மக்களவைத் தொகுதி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து பேரணியாக சென்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பணியர்கள் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்தனர். கடந்த 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுடன் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் மற்றொரு யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டது. நிலையில் மத்திய அரசு கண்டித்தும் லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து கோரியும் லே பகுதியில் 1000 மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.